மதுரைக்கு சென்னையில் இருந்தோ பாண்டிச்சேரியில் இருந்தோ ஒரு கவிஞன் வருகிறான் என்று சொன்னார். ரயில் நிலையத்தில் இறங்கியவுடன் மார்ஷல் முருகன் எங்கே என்று கேட்கும் அளவிற்கு அனுபவம் மேதாவாக இருந்தாலும் சரி, கவிஞர் காமராசராக இருந்தாலும் சரி, வேலுச்சாமியாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லா கவிஞர்களும் இலக்கியவாதிகளும் பேச்சாளர்களும் படைப்பாளர்களும் மதுரை மாநகரத்தில் வந்து கால் வைத்து இறங்குகிறார் என்று சொன்னார். மாஸ்டர் முருகனை கேட்டுத்தான் வருவார்கள். அவருக்கு அவர் அவ்வளவு உண்மையை சொல்றா, கடையில இருந்து தவணைக்கு படம் வாங்கி அவருக்கு செலவு செய்யக்கூடிய ஒரே ஆள் மதுரையில் அவருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெருமை பெற்றவர். இன்றைக்கு இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். சுதந்திர நாள் இதில் எங்கள் தலைவர் கருப்பையா அவர்கள் தலைமை உரையாற்ற வருகிறார். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துவர்க்கு நான்தருவேன் கோரஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியை நீயனுக்கு சங்க தமிழ் ஒன்றும் தா, சங்க தமிழ் ஒன்றும் தா என்று சொல்லி இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த உலக திருக்குறள் பேரவை சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் அன்பிற்குரிய சகோதரர் இளங்கவின் அவர்களுடைய நூல் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. சுதந்திர தின விழா பற்றி நாம் பேசுகிற பொழுது எங்கள் போன்ற வயதிலே மூத்தவர்கள் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதையெல்லாம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு எடுத்து சொன்னால்தான் இந்த சுதந்திரம் பெற்றதனுடைய அருமையை அவருடைய முக்கியத்துவத்தை மக்கள் மனதில் கொண்டு செலுத்த முடியும். 78 ஆண்டுகள் ஆகின்றன, எனக்கு 86 ஆகுது. ஆக சுதந்திரத்திற்கு அது வாஸ்தவம்தான். அந்த வகையில் சுதந்திரத்திற்காக யார் யார் பாடுபட்டார்கள் என்பதையெல்லாம் திருப்பூர் குமரன் உங்களுக்கு படித்திருப்பீர்கள். அவர் கையில் அந்த கொடியை பிடிச்சபடியே செத்து போனார், செத்து கிடந்தார், தெருவில் கிடந்தார், அவரை வந்து காப்பாத்தாங்க. எத்தனையோ குடும்பங்கள் தெருவுக்கு வந்தன, எத்தனையோ பணக்காரர்கள் பிச்சைக்காரர்கள் ஆனார்கள், எத்தனையோ படித்தவர்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள். அந்த வகையில் எல்லாவற்றையும் கடந்து மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சா முறையிலே இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி தந்தார்கள் என்று சொன்னால் அந்த வரலாற்றை வருங்கால சமுதாயத்திற்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல மகாத்மா காந்தி அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது திருக்குறளை படித்தார்கள். திருக்குறளை படிப்பதற்காக நாம் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆக மொழி பற்று, நாட்டு பற்றோடு மொழி பற்று அவரிடத்தில் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை எண்ணி பார்க்க முடிந்தது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் சபராமியர்கள் ஒரு சிறப்பான சிறப்புரையாற்றினார்கள். எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, நாங்கள்லாம் ஒன்றும் பேச முடியாது, சரக்கு இல்லாத அளவுக்கு பேசிட்டாங்க. அதே போல நிகழ்ச்சியை கவி பாரதி அசோக்ராஜ் சிறப்பாக தொகுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லது கார்த்திகேயன் மணிமணி அவர்கள் இன்னொரு நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த மதுரை மாநகரிலே மதுரையினுடைய சிறப்பை பற்றி நாம் எண்ணி பார்த்தோமேயானால் பல்வேறு சிறப்புகளிலே மணிமணியனாருடைய சிறப்பு நாம் இங்கே எடுத்துச் சொல்லக்கூடிய அளவுக்கு பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை சொல்ல விரும்புகின்றேன். தெற்கு கோபுரம் அவர் கிட்டிருந்தா மதுரையில் அதே போல இலக்கிய ஆர்வலர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு வேடம் தாங்களாக இந்த மதுரை காலேஜ் ஹவுஸை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை
அருமையாக எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த மணிமுனியனார் அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த இயக்கத்தை எப்படி அந்த குடும்பம் நடத்தப் போகிறது என்று எண்ணி பார்த்திருந்த பொழுது அதை மிகச் சிறப்பாக எடுத்து தந்தையை போல் மகன் தந்தை காத்து உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல்லனும் சொல் என்ற குரலுக்கு ஏற்ப மணிமுனியனாருக்கு ஏற்ற மகன் கார்த்திகை என்பதை நிரூபிக்கிற வகையில் மிக சிறப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக என்னிடத்தில் தொலைபேசியில் பேசினார், நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துங்கள், நன்றாக நடத்துங்கள், விரைவிலே வந்து விடுகிறேன் என்று சொன்னார். ஆக எங்கே சென்றிருந்தாலும் கூட திருக்குறள் பேரவையுடைய நினைவுதான் அவர்கள் மனதில் நின்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திருக்குறள் பேரவை என்ன செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது எண்ணி பார்த்தீர்களா? நம் போன்ற வயதானவர்களுக்கு திருக்குறளை பற்றி தெரிந்திருந்தாலும் கூட வாழ்க்கை நெறி புத்தகமாக திருக்குறளை கொண்டு வருவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் நம்மால் முடியவில்லையே என்கின்ற ஏக்கம் என் போன்றவர்களுக்கு எல்லாம் இருக்கின்றது. நிச்சயமாக திருக்குறளை வைத்து வாழ்க்கையை நடத்த முடியுமா என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் எனக்கு தெரியாது. கஷ்டம். உலால் மறுத்தல் உன்னை மட்டும் வச்சுக்கிறோமா, உலால் மறுத்தல எல்லாரும் செய்ய முடியுதா? முடியல. டாக்டர் சொல்றாரு நீங்க புலால் சாப்பிட கூடாது, உங்க உடல்நலத்துக்கு சரி இருக்காது அப்படின்னு. வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், 15 நாளைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், அப்படிலாம் கேட்கின்ற நிலை இருக்கிறது. இருந்தால் கூட உலக பொதுமறையாக மக்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகின்ற பணியை திருக்குறள் பேரவை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த திருக்குறள் பேரவையில் இளங்கவினர்கள் நீண்ட காலமாக எங்களோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 160 புத்தகம் எழுதியிருக்காங்க. நான் ஒரு 10 புத்தகத்தை எழுதிட்டு 10 புத்தகம் எழுதியிருக்கேன், 10 புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்றதுக்கே வைக்கப்படுற அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 160 புத்தகம் வளமளம் எழுதி தள்ளி இருக்கிறார். ஒரு கல்வி அதிகாரியாக இருந்து கல்வி பணியை ஆற்றி, பொது பணியாற்றி, சமுதாய பணியாற்றி, அதற்கு பிறகு இந்த பணியையும் புத்தக பணியையும் ஆற்றுகிறார் என்று சொன்னால் அவரை எங்கே நாம் கொண்டே வைத்து பாராட்ட வேண்டும் என்பதை நீங்கள் தான் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த எண்ணங்களை உடையவர் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நூலை அறிமுகம் செய்த பசும்பொன் அவர்களை பற்றி இங்கே பேசினார்கள். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலே நான் உங்களை சந்திச்சிருப்பேன் நினைக்கிறேன். எலக்ட்ரல் அலுவலகத்தில் நான் பணியாற்றுகின்ற பொழுது அவர்களும் கலெக்டர் அலுவலகத்தில் பணியாற்றினார்கள். அடிக்கடி அவர்களை சந்தித்து பல்வேறு பணிகள், தமிழ் பணி, மொழி பணி, இயக்கப்பணி, உலக தமிழ் பணியை பற்றி எல்லாம் இடத்துல கலந்து பேச நான் வாய்ப்பு பெற்றிருந்திருக்கிறேன். அவருக்கு பிறகு, அவர் ஓய்வு பெற்றதற்கு பிறகு அவருடைய துணைவியாருடைய புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டோம். அந்த புத்தகத்தை முழுசாக நான் படித்தேன், அசந்தே போயிட்டேங்க. இப்படி ஒரு புத்தகத்தை அவருடைய துணைவியார் எழுதியிருக்காங்க, அவர் கூட இந்த மாதிரி எழுத முடியாது போடுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிற அளவிற்கு அந்த புத்தகத்தில் அவர்கள் கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் வாங்கி படிக்க வேண்டும். அந்த புத்தகம் இந்த விழாக்களில் வந்து நாம் கலந்து கொள்வதனுடைய நோக்கம் புத்தகத்தை படிக்க வைக்க வேண்டும் என்பது தான். படிக்கின்ற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு பொட்டை பாண்டியன் அவர்கள் மிக சிறந்த கவிஞராக இருக்கிறார்கள், ரவி அவர்கள் மிக சிறந்த கவிஞராக இருக்கிறார்கள், அவருடைய பணியை அவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பணி எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கிறது, எத்தனை எவ்வளவு பலனை தந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு நாம் நம்முடைய செயல்பாட்டிலே மாற்றங்கள் செய்ய விரும்பினாலும் கூட செய்யலாம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இந்த புத்தகத்தை பெற்றுக் கொள்கிற வாய்ப்பை எனக்கு இங்கே தந்தார்கள், மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. நான் ஒரு 10 புத்தகம் எழுதியிருக்கேன். போன வாரம் என்னுடைய புத்தகம் அரங்க தமிழ் எழுதின ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அந்த புத்தகத்தில் 89 மேடை பேச்சுக்களை தொகுத்து போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி இந்த இளங்கவின் அவர்களுடைய புத்தகத்தில் புதிய வாழ்வு தலைப்பு, நான் வந்து அரங்க தமிழ் அருவி தலைப்பு, இந்த இவர் தான் அந்த தலைப்பு கொடுத்துருங்க. அரங்கத்தில் பேசிய தமிழை பற்றி சொல்லியிருக்கீங்க, அரங்க தமிழ் அருவி அப்படின்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, உடனே போட்டலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். அது மாதிரி இன்னைக்கு வந்து
புதிய வாழ்வு அப்படிங்கிற ஒரு நூல் இன்றைக்கு வெளியாகுது. 78 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய வாழ்வு தொடங்குகிறதா என்று எண்ணி பார்க்கிறேன். சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த சுதந்திரத்துக்காக போராடியவர்களை எண்ணுகிற நாளாக இந்த நாளை கொண்டாடி இன்றைக்கு காலையில எல்லாம் போய் பல இடங்களில் கொடிகள்லாம் ஏற்றிட்டு வந்தோம். அப்பொழுதெல்லாம் ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது ஒரு உணர்ச்சி நம்மை அறியாமலே ஏற்பட்டு நாம் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், தமிழுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மொழி பற்றி, இனப்பற்று, சமுதாயம் பற்றெல்லாம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்கிற வகையிலே அந்த நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அதில் கலந்து கொண்டு நான் இந்த காலையிலே உரையாற்றினேன். அந்த கூட்டங்களிலே வந்திருந்த பெரியவர்கள், மாணவர்கள், தாய்மார்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு வள்ளுவர் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார்கள். கஷ்டமா இருக்கும், உள்ளத்தனையும் மலர் நீட்டம் மாந்திருந்தோம். உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு உயர்வு எங்க இருக்கு? வெள்ளத்தனையும் மலர் நீட்டத்தில் தான் இருக்கு. அதே போல பெண்களுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் கொடுத்துருக்கார். மனத்தக்க மாண்புடையாளாகி வளத்தக்க வாழ்க்கை துணைகள் சொன்னார். எண்ணி பாருங்க, பெண்களை பற்றி திருவள்ளுவர் எந்த அளவுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பால எண்ணியிருக்கார். மாண்புடைய அப்படின்னு சொல்றது அமைச்சர்கள் சொல்றோம், பெண்களை சகோதரிகளை மாண்புடைய சகோதரி, மாண்புடைய பெண்கள்னு சொன்னவரு திருவள்ளுவர். ஆக அப்படிப்பட்ட அருமையான செய்திகளை எல்லாம் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறார். அறத்துப்பாலிலே, பொருட்பாலிலே, இன்பத்துப்பாலிலே எடுத்துக்கொண்டவையானால் பல்வேறு கருத்துக்கள். நட்புன்னு எடுத்துக்கிட்டா கூடா நட்புன்னு சொல்றார். நட்புலேயே கூடா நட்பு இருக்கு, கூடுற நட்பு இருக்கு. ஆக ஒண்ணுமில்லையே எதிர்மறையும் இருக்கு, மறையும் இருக்கு. இதையெல்லாம் வந்து திருவள்ளுவர் எடுத்து சொல்லுகிற பொழுது நாம் பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம். திருக்குறள்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, எத்தனை அதிகாரங்கள் இருக்கு, இதையெல்லாம் வந்து ஒரு ஆசிரியர் எடுத்து நமக்கு தெளிவாக போட்டிருக்கிறார்கள். அந்த வகையில திருக்குறளை பரப்புகிற பணியை உலக திருக்குறள் பேரவை தொடர்ந்து செய்யும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, வயதாகிவிட்டாலும் கூட வாழப்போற நாட்கள் எவ்வளவு என்று தெரியாவிட்டாலும் கூட உயிர் உள்ள வரை நிச்சயமாக இந்த திருக்குறள் பேரவையில நாங்கள் பணியாற்றுவோம். திருக்குறள் பேரவையை வளர்ப்போம், வருங்கால சமுதாயத்தை வளர்ப்போம். நம்முடைய சமுதாயத்தை முன்னேற்ற செய்வதற்கு வேண்டிய பணிகளை எல்லாம் நாங்கள் செய்வதோடு மட்டுமின்றி வருங்கால இளைஞர்களை மாணவர் சமுதாயமும் செய்வதற்கு வழிவகையை காண்போம். அதே போல பேச்சாளர்களை உருவாக்குவதற்கு ஏற்கனவே வழிவகை கண்டு பேச்சு பற்றதை இங்கே நடத்தி கொண்டிருந்தோம். அதில் வந்து சகோதரி எல்லாம் பேசியிருக்கிறார்கள். அப்படி அந்த பேச்சு பற்றிலே நம்முடைய உலக திருக்குறள் பேரவையினுடைய பொருளாளர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அருமையா பேசுறாரு. அவருடைய பேச்சு ஆரம்ப காலத்துல கேட்டுட்டு இப்ப கேட்டோம்னா எவ்வளவு பெரிய மாற்றங்கள் இருக்கு. அருமையா பேசுறாங்க. அந்த வகையில பேச்சு பற்றி ஆரம்பித்து பேசுவதற்கும் நாம் இளைஞர்களுக்கு வழிவகை செய்து தந்திருக்கின்றோம். ஆக பொதுவாக நம்முடைய தமிழ் சமுதாயம் சொன்னாரு, செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன்வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடன்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலையினார், தந்தையர் நாடன்ற பேச்சு நிலை என்று சொன்னார். அதுல உள்ள ஒரு வித்தியாசம் வருது, கவிஞருக்கு தெரியும். ஆக இதுல இது மாதிரி கருத்துக்களை நாம அலசி பார்க்கின்ற பொழுது பேச்சாளர்கள் வந்திருக்கிற பட்டிமன்ற பேச்சாளர் அவங்க பேச்செல்லாம் கேட்கிற பொழுது நாங்கெல்லாம் என்ன பேசுறாங்க, சாதாரண பேசுறாங்க, அவர் பேச்சு அவங்க பேச்சு மாதிரி முடியாது. அந்த வகையில மிகச்சிறப்பாக நம்முடைய திருக்குறள் பேரவையில இணைந்திருக்கிற பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், கவிஞர்கள் அவர்கள் அனைவருக்கும் நான் திருக்குறள் பேரவையுடைய தலைவர் என்ற முறையில் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு ஒரு கவியரங்கம் இங்கே நடைபெறவிருக்கிறது. அதில் கவிஞர் அர்ஜுனன், கவிஞர் வெங்கடாச்சலம், கவிஞர் கவிப்புயல் மாறன் வந்திருக்கிறார், கவிஞர் ரவி வந்திருக்காரு, சந்தானகிருஷ்ணன், கவிஞர் சுகுமாரி. ஆக இந்த திருக்குறள் பேரவை எவ்வளவு கவிஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இங்க வந்திருக்கிற 6 கவிஞர்னா 6000 கவிஞர்களை உருவாக்குவார்கள். அந்த வகையிலே அவருடைய பணி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே
துணைச் செயலாளர் முருகேசன் அவர்கள் திருக்குறள்களை சொல்லி நம்மை எல்லாம் மகிழ்வித்தார்கள். அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். எல்லா திருக்குறளும் தெரியும், 1300 திருக்குறள். எந்த திருக்குறள்ல என்ன சேஞ்ச் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாரு. அவ்வளவு பெரிய மனுஷன் இருக்கிடம் தெரியாம இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காரு. அவரையெல்லாம் நாம வெளியே கொண்டு வரணும் வாங்க. அவரையெல்லாம் வெளியே கொண்டு வரணும். மகாத்மா காந்திய சுதந்திர தினத்தை விவேகானந்தர் நினைவுபடுத்த வணக்கம் தலைவரே. உங்க புத்தக நூல் வெளியிட்ட சிறப்பு என்னென்ன பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களிடத்தில் எடுத்து சொன்னேன். அதே போல தொடர்ந்து நாங்கள் பணியாற்றுகின்ற உறுதியினையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றேன். அடுத்த நிகழ்ச்சியில் கொடுத்திருக்கிற காரணத்தினாலே என்னுடைய தலைமை உரையை இதோடு நிறைவு செய்து உங்களிடம் வந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு மகாத்மா காந்தியே பந்தது போல ஐயா அவர்கள் உலக திருக்குறள் பேரவை புத்தண்ணா என்ற கர்நாடக காந்தியை உங்களின் சார்பாக இரு அவருக்கு நூலை வெளியிட்டு சிறப்பு செய்த மேனாள் உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய மதுரையினுடைய இயக்குனர் அன்பிற்கு பாராட்டுடைய ஐயா பசும்பொன் அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள். உங்கள் கரவடியோடு